துறவை பற்றி தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்ல சிந்தனை, நல்ல நட்பு, இத்தனையும் தலையோன் உருவாக்கி தர வேண்டும். இது இந்த வாய்ப்பு இல்லாத மக்கள் திடீரென்று காவி கட்டி வெளியே சென்றால் அவன் பொய் சொல்லதான் செய்வான். யாகம் என்பான், மந்திரம் மந்திரம் என்பான், ரசமணி என்பான், நரிக்கொம்பு என்பான், பேசுவான், பொய் பேசுவான். ஏன் ஐயா பொய் பேசுவான்? உணவுக்கு பிரச்சனை வந்து விட்டது அவனுக்கு. பாவி தலைவன் ஆசி இல்லை இல்லையா? தலைவன் ஆசி பெற்றலவா வெளியே வர வேண்டும். உணவுக்கு ஏகக்கூடிய சூழ்நிலை வரும். உடைக்கு உணவு உடை போக்குவரத்து செலவுக்கு தடைபட்டு போகும். தடைபட்டு போகின்ற மக்கள் திருடுவான். துறவு பற்றி புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இல்லறத்தை விட்டு போகமாட்டார்கள். போகலாம். யார் போகலாம்? நான்காம் படி ஞானத்தை பற்றி அறிந்தவன் போகலாம். உயிரின் தன்மை, மூச்சுக்காற்று இயக்கம், அதோடு பழகுகின்ற முறை, மூச்சுக்காட்டை லயப்படுத்துகின்ற முறை, ஆசானுடைய ஆசி பெறுதல், அந்த மூச்சுக்காட்டோடைய இயல்பறிந்து அதோடு பழகி மூச்சுக்காட்டை லயப்படுத்தி அதன் மூலமாக தேக கசடை நீக்கி ஜென்மத்தை கடத்திட்டு, இதெல்லாம் புரிந்து கொண்டவன் தொடர்பு மேற்கொள்ள வேண்டும். திடீரென்று தொடர்பு மேற்கொண்டவர்கள் அவர்களால் வருகின்ற கேடுகள் காமத்தையும் விட்டிருக்க மாட்டான். காமத்தையும் விட தெரியாது. காமத்தை விடாமலே அறகுறையாக வெளியே வந்து விடுவான். ஒரு பக்கம் காமை விகாரம் பிச்சு திங்கும், ஒரு பக்கம் அடுத்த நேரத்துக்கு சோறு இணை வந்து இயக்கம் இருக்கும், செலவுக்கு பணம் இருக்காது. தடுமாறுவான் அவன். அந்த தடுமாட்டம்தான் பொய் சொல்லுவான். தாடி வளர்த்துக்குவான், காவி கட்டிக்குவான், யோக தண்டும்பான், மான் தோல் புளித்தோல் ஆசனம் போடுவான், இந்த பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் அவனுக்கு இந்த துறைக்கு ஆகாத ஒன்று. இந்த பந்தா அவனுக்கு எதுக்கடான்னா, ஏன்டா இந்த யோக தண்டு காவியோட மான் தோல் இதெல்லாம் அவனுக்கு அவசியமா? தலைவன் ஆசி இல்லாமல் இது என்ன செய்ய மான் தோல் காட்டியன்னா, புளித்தோல் செய்யறதுன்ன, யோகத்துண்டு இருந்தேன்னே, கமண்டன் இருந்தேன்ன, தாடி இருந்தேன்ன, ஜடாமுடி இருந்தேன்னா எதுக்கடா ஆகுது? ஒன்றுக்கும் ஆகாது. பயன்படாத ஒரு மரம் அது. ஏன் அந்த புத்தி அவனுக்கு வந்தது? தக்க ஆசானில் அது குறையே. தக்க ஆசான் இருந்தால் சுட்டி காட்டுவான், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லது, இதெல்லாம் இப்படி செய்ய சொல்லி கொடுத்து தியானம் செய்ய சொல்லி செய்து பிறகெல்லாம் செய்து சொல்லுவான். நான்காம் படி தான் முன்னமே சொன்னோம். பல ஜென்மங்களில் பாடுபட்டதன் காரணமாக உயிரின் இயல்பறிந்து, மூச்சுக்காட்டின் இயல்பறிந்து, உடம்பின் இயல்பறிந்து, காமத்தின் இயல்பறிந்து, பெண்ணின் இயல்பறிந்து, இயற்கையின் இயல்பறிந்து அதோடுவே சென்று உடம்பை துணையாக கொண்டு வாழ்வான். நான்காம் படி அறிந்தவன் உடம்புதான் துணை ஞானத்துக்கு. அதுக்கு இழுக்கு வரக்கூடாது. இதுக்கு பொல்லாத காமத்துக்கு செலவு செய்தால், பொல்லாத காமத்துக்கு இந்த உடம்பு செலவு செய்தால் ஞானம் நோய் வந்து விடும். பட்டி போட்டால் நோய் வந்து விடும். மிகுதி உணவும் நோய் வந்து விடும். அது அந்த துணை யார் உனக்கு துணை? நான். எனக்கு துணை என் உடம்பே. எனக்கு துணை தூய மனசு. எனக்கு துணை திருவடி. எனக்கு துணை சிறப்பறிவு. எனக்கு துணை நல்ல நட்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.